இந்த அஞ்சு ஃப்ரூட்ல நாம எந்த ஃப்ரூட்ட சாய்ஸ் பண்ண போறோம்னு இந்த ஸ்பின்வீல் தான் டிசைட் பண்ணோம். வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் பிரியாணி பண்ணிடலாம்ல? வாட்டர்மெலன் கேசரி. இவளுக்கு சமைக்கவே தெரியாது, நானே பரவாயில்லைக்கு. ஏமாலி சமைக்கும் போது குக்கு வாயில ஸ்பூன் இருக்கணும், குக்கு சமைக்கும் போது ஏமாலி வாயில ஸ்பூன் இருக்கணும். நீ நாக்க மூக்க தண்ணா. ஒத்த கால்ல தோப்பு கரணம் போடணும். ஏ என்ன வெண்ணா நண்ட கிட்டுனா சந்தோஷமா இருப்பேன். வெல்கம் டு மூ டைம்ஸ். நான் உங்க மூ. இன்னைக்கு நம்ம குக் வித் ஏமாலியோட 3rd எபிசோட்ல இருக்கோம். இன்னியோட குக்கிங் டாஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க நாங்க வந்து 5 விதமான ஃப்ரூட் வச்சிருப்போம். இதுல இருந்து நாங்க ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை சாய்ஸ் பண்ணி அதுல இருந்து நாங்க எங்களோட மெயின் டிஷ் சமைக்கணும். இப்போ நாங்க வந்து ஸ்பின் வீல் வச்சிருக்கோம். இந்த 5 ஃப்ரூட்ல நாங்க எந்த ஃப்ரூட்டை சாய்ஸ் பண்ண போறோம்னு இந்த ஸ்பின் வீல் தான் டிசைட் பண்ணோம். நானா சுத்தி விடுறேன். நானா சுத்திடுவேன். உனக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்கும்? எனக்கு வந்துட்டு பைனாப்பிள் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன் தெரியுமா? பைனாப்பிள் வந்து பைனாப்பிள் நம்ம வந்து ரசம் வைக்கலாம், அப்புறம் வந்துட்டு ரசம் கூட வைக்கலாம். ராசியான கைன்வி நீயே பண்ணு. இப்பயாவது அந்த நம்பரியே குக்கி தியமாலி உள்ள போய் ஸ்பின் பண்ணலாம். ஆண்டவா ஆண்டவா போமோகிரானேட் வந்துடணும். ஆண்டவா ஆண்டவா பைனாப்பிள் வந்துடணும். போமோகிரானேட் ஏ என்னடி இது? வாட்டர் மெலன்ல என்னயா சமைக்கிறது? பைனாப்பிள் யாவது ரசம் பண்ணலாம், போமோகிரானேட்ல புட்டிங் பண்ணலாம், ஆனா வாட்டர் மெலன்ல என்ன பண்ண முடியும்? வெட்டி சாப்பிடலாம். வாட்டர் மெலன்ல என்னடி சமைக்கிறது? வாட்டர் மெலன் போய் வந்திருக்கே, லாஸ்ட் டைமே அப்படிதான் மேகி வந்துச்சு, குளறுபடியாச்சு, எதுமோ ஒன்னு பண்ணி முடிச்சிட்டோம். வாட்டர் மெலன் பிரியாணி பண்ணிரலாம்ல? சமீப காலமா உங்களுக்கு மூளை சரியா வேலை செய்யறது இல்லையா? போன வாட்டி வந்து வித்தியாசமா மேகி வந்துச்சு. மேகில நாங்க வந்து கேசரி பண்ணி ஒரு பெரிய சீ கேசரி பண்ணல, பாயசம் தான் பண்ணோம். கேசரி பண்ணமா பாயசம் பண்ணமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். கேசரி பாயசம், பாயசம் கேசரி. என்ன ரொம்ப நேரமா குறுகுறு கவனிக்கவே இல்லையே. தூக்கிடலாமா தூக்கிடலாமா ஆப்பிள் தூக்கிட்டு போயிருப்பா. எதை வேணா தூக்கிட்டு போ, இந்த வாட்டர் மெலனை மட்டும் தூக்கிட்டு போக கூடாது. ஏன்னா நாங்க இதுல ஒரு டிஷ் பண்ணலான்னு எங்க மைண்ட் ஒரு ஐடியா வந்து சொரியுதே. நம்ம மூஞ்சிய பாக்குறதுக்கு அதுக்கே விருப்பம்ல, அதே திருப்பி உட்காந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, இது என்ன சோனு தெரியுமா? குக்கு தேமாலி. இந்த வாட்டர் மெலனை வச்சு நாங்க என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். என்னன்னா வாட்டர் மெலன் கேசரி. உலகத்திலேயே யாரும் சமைக்காத ஒரு இன்னொரு டிஷ் தான் நாங்க இன்னைக்கு வந்து உருவாக்க போறோம். வாட்டர் மெலன் கேசரி. எஸ் பவர் அடிச்சுக்கோ. இப்ப நம்ம இதை வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு கேசரி எப்படி பண்றதுன்னு தெரியுமா? முதல்ல கார்ன்ஃபிளார் மாவு, பைண்டா மாவு, பஜ்ஜி மாவு, கோல மாவு, நெய்யெல்லாம் ஊத்தினால கலரிக்கிறதுக்கு அப்புறமா இந்த வாட்டர் மெலன் இருக்குல்ல, இதை நாளா உடச்சு இதுக்குள்ள போட்டு நல்லா நெய்ய ஊத்தி திருப்பி கலரி கேசவர்தினி ஆயில் போட்டா கேசரி ரெடி. எங்க ஊர்க்கா சொல்லு. கேசவர்தினி ஆயில் போட்டா மர்க்கா சொல்லு. கேசவர்தினி ஆயில் போட்டா அப்புறம் பண்ணனும். 10 minutes ஏமாலி சமைக்கணும், 10 minutes குக்கு சமைக்கணும்.
ஏமாலி சமைக்கும் போது குக்கு வாயில ஸ்பூன் இருக்கணும், குக்கு சமைக்கும் போது ஏமாலி வாயில ஸ்பூன் இருக்கணும். ஏய், அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அக்கா வாயில லெமன் அண்ட் ஸ்பூன் இருந்தா அவளால பேச முடியாது. சோ நம்ம அவளுக்கு மொக்க ஜோக் ஒன்னு சாவோம். The cooking starts now. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். தாய் குலமே வந்து தோப்பு காரணம் இல்ல, அது வந்து விழுந்துருச்சு தெரியாம. ஏன் சிவா சோம்பேறி கழுத? என்னது சோம்பேறி கழுத? என்ன யூ ரெஸ்பெக்ட் தட் ரெஸ்பெக்ட் ஓகே. பத்தா பண்ண நான் ரோனிக்கு வேல நீ மொதலன் பண்ணுவா ஆட்டன கரெக்ட் நான் மொதலன் பண்ணுங்க மொதலன் வந்து பண்ணுமா மம்மி நீ ரோன் ஓகே ஓகே அடுத்து போய் இன்கிரிடியன்ட் எடுக்கலாம் போங்க சபா இப்பவே கண்ண கட்டது அன்பு தங்கச்சியும் வாயில வைக்க போறேன் இதெல்லாம் எப்படி குனிஞ்சு எடுக்க முடியும் வாயில வேல் குத்தி இருக்கா சூப்பர் நீங்க ஓய் தொட்டி விட்டேன் வச்சுக்கோ பாருங்க சரி ஓகே பொழிச்சு போ பொழிச்சு போ சரி இப்போ வந்து காய் வெட்டணும் வாங்க வெட்டலாம் ஏய் வாயில யார் ஃபோன் அப்பா நோ 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 லேட் காட்றேன் நீ வெட்டி வெட்டி ஆபீசர் இங்க கிஃப்ட் ஹே தேங்க் யூ நான் பாருங்க மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டி ஆஹா வாயில என்னதான் லெமன் இருந்தாலும் சரி ஆட்டம் பாமே இருந்தாலும் சரி ஏய் என்னது லெமனு கீழே விழக்கூடாதுன்றதுக்காக மேடம் நல்லா குழி கரண்டியா பார்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க பாலி அப்படி கூத்து நல்லா தெரியும் ஒண்ணு இது மாதிரி ஸ்பூன் வச்சுக்கோ போயிட்டு அந்த முந்திரி திராட்சை அதெல்லாம் போய் கொஞ்சம் எடுத்து வாங்க போ 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 ரொம்ப டயர்டா இருக்கு ரொம்ப வேலை செஞ்சுட்டேன் கரெக்ட் அமுகு டுமுக அம்மா டுமால் அமுகு டுமுக அம்மா டுமால் அக்காவோட ஒரே ஒரு வாட்டி ரிங்கா இங்க ரச சரியா ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் ரோசஸ் ஹஷா புஷா ஆல் பால்டா நான் என்ன சொல்றேன் வாயில யாரு லெமன் வச்சிருக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கு சமைக்கணும் நீ தானே கேப்ப நான் சமைக்கிறேன் ப்ளீஸ் நான் தானே கோமாளி அப்ப நான் தானே சமைக்கிறேன் கேப்ப சமைவா நெய் ஊத்துறேனே லெமன ஸ்டவ்ல போட்றாத எஸ் 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 லெமன் கீழே விழுந்து விட்டது என்ன பாரு நல்லா பார்க்கணும் வா இது மாதிரி மூணு வாட்டி லெமனை வச்சுக்கிட்டே பண்ணணும் தொகை எனக்கு அது வராதே காத்திர வர வச்சு நீ பண்ற பண்ணு பாப்போம் என்ன பண்ற மாதிரி என்ன ஹலோ இப்படி பார்க்கணும் அப்படி பாரு ஏ சாதாரணமா பாக்குற அப்படி பார்க்கணும்
ஏண்டி நான் வாட்டர்மெலன் கேசரி பண்ண சொன்னா கேசரி பண்ற போல இருக்கு. போட எல்லாம் போட போட என் மூஞ்சிலே போடு. வெரி குட், வெரி குட், நல்லா வர. வறுத்தாச்சா இல்லை தீச்சாச்சான்னு தெரியல. ரவையை போய் எடுத்துட்டு அப்போ. சரி இரு இரு, போய் எடுத்துட்டு அப்போ. இரே இரே, போய் எடுத்துட்டு அப்போ. ஓ வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். என்ன பனிஷ்மெண்ட்னா தோப்புக்காரனா போடணும். அவ்வளவுதானுக்கா. சாதாரண தோப்புக்காரனா இல்ல, ஒத்த கால்ல தோப்புக்காரனா போடணும். எப்படி நீ பண்ணி பாட்டுக்கப்போ? அது ஒரு விதமான ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் தான். இப்படி வச்சு இப்படி போடணும்னு நினைக்கிறேன். நீ போடு, சாதாரணமா கிடையாது. வாயில லெமனோட போடணும். இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. மணக்கம் போன படத்துல இல்ல எந்த ஊர்ல உனக்கு தோப்புக்காரனா இப்படி போட்டாங்க காதுல கையில. ஒரு கப் அளவுக்கு ரவா நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போறோம். இப்ப வந்து நம்ம ரவைய நல்லா பிரவுனிஷா கோல்டன் பிரவுனா ரோஸ்ட் பண்ணிக்கணும். போய் ஜூஸ் அரைச்சிட்டு வா, வேற வேலை வெட்டி இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப. நீ தான் எடுக்கணும். என்ன பனிஷ்மெண்ட்னா இத நீ தலையில வச்சுக்கிட்டு அப்படி போணுமா? நான் அந்த கேப்ல எல்லா வாட்டர் மெலன் அடிச்சிருவேன். என்ன இவ்வளவு கஷ்டமா தர? இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ? சொல்லல, அது உனக்கா ஒரு காமன் சென்ஸ் வரணும். ஒரே ஒரு ரவுண்ட் ப்ளீஸ். நான் கார்லயே கூட்டி போறேன். ஒரே ஒரு ரவுண்ட் ப்ளீஸ். ஏய் என்ன வாய்ஸ் ஸ்பூன் வைக்கவே வரேன்டா. விடுகதையா ஊத்தலாம், ஊத்தலாம் வா, ஊத்தலாம் வா, பைரா வா. ஒரு கரண்டி ஏடா, ஒரு கரண்டி வேண்டிய வேணா. என் ஸ்பூன் தரவா? சூப்பர் ஸ்பூன். ஐயா கருமா, வேற கரண்டி எடு, வேற கரண்டி எடு. கீழே ஒரு கரண்டி இருக்கு, எடுக்குவா? ஆமா, நீ என்ன பண்ண இந்த ரவை எடுத்தது இல்ல போட. வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே. என்ன முளக்கு 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 முளக்குன்னு சவுண்ட் வந்தது. இப்பவே போட்டுருணுமா இல்ல கொஞ்ச நேரம் ஆகணுமா? ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் பபிள்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு கொதினு அர்த்தம். என்ன சொன்ன திருப்பி முதல்லன்னு சொல்லி எனக்கு நான் வந்து சரியாக கவனிக்கல. நெய்ல நம்ம வறுத்த ரவை ஆட் பண்ணி என் மூஞ்சிலே விட போகுது. இறி ஒஷ்டு ஒஷ்டு ஃபஸ்ட்டு நான் கலரிக்கிறேன், அப்புறம் கட்டி கட்டியாகிடும். வந்து பார்த்தேன்னா இப்போ உனக்கு திக்க குவான்டிட்டியா ஆயிடுச்சு பார்த்தியா? மேலெல்லாம் பபிள் பபிள் தான் வருது. என்ன பண்றது, என்னடி மேலெல்லாம் குஜி குஜிக்கு அடிக்குது, என்னடி பண்றது? ஆஃப் பண்ணி அடி. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணணும்னா திக்க
உனக்கு குவாண்டிட்டியா உனக்கு இந்த மாதிரி ஆச்சா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இது கரெக்டா வரும் இப்படி பண்ணி வச்சிருக்க என்னமோ பண்ண வரதுக்குள்ள நான் ஒண்ணுமே பண்ணல அப்படிதாக்கா டிக்கிச்சு எல்லாம் கரெண்டா போ கரெக்டா நான் வந்து சக்கரை போடுறேன் இப்ப நல்லா ஒரு கலர் கலரிட்டா சரியா போயிடும் ஓகே நான் இது வரைக்கும் நான் கேசரியே பண்ணது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் நல்லா இப்ப வந்து கலரிக்கலாம் இந்த பீட்ரால போனா கொஞ்சம் லம்ஸ் எல்லாம் போயிடும் கேஷ் போடு அப்படியே நீ கலரிட்டே நான் அப்படியே நான் போடுவேன் ஆ ஓகே ஏய் கேசரி பவுடரே இல்லாம நேச்சுரல் கலர் பாத்தீங்களா எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க சன கேசரி இப்ப ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா கொஞ்சம் ஃபினிஷிங் டச்சுக்கு அப்படியே கொஞ்சம் நெய்யடா ஆ அதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆ என்னது இப்போ இதுல கேசரிய போடு இதுலயா ஏனா இது வாட்டர்மெலன் கேசரி இல்ல வாட்டர்மெலன் போடுறதுனா சூப்பரா இருக்கும் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அம்மா கேசரி பண்றதை நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன் இல்லை நானே சொல்ல மாட்டேன் இல்லை எனக்கு தெரியாது எனக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும் நம்மளோட சுவையான வாட்டர்மெலன் கேசரி ரெடி இதுலயே வச்சு இப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு அவ்வளோ சமையா இருக்கு பார்த்தாலே நம்மளோட நேச்சுரல் வாட்டர்மெலன்ல இவ்வளோ சூப்பரான கலர் வரும்போது நம்ம எதுக்கு வந்துட்டு கேசரி பவுடர்லாம் போடணும் ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா பேசலாம் ஏய் இரு இரு நான் இதில தான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படியே டேஸ்ட் பண்ணி போறியா சரி பண்ணு ஓகே ஆ ஆ ஆ செம்மையா இருக்குக்கா அதுல மெயினா அந்த முந்திரி திராட்சை வறுவல் தான் செம்மையா இருக்கு ஏய் செம இப்ப நம்ம நம்மளோட அப்பா அம்மாக்கு கொடுப்போம் டேஸ்டிங் இந்தாங்க மம்மி தேங்க் யூ டாடி நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு டேய் இந்த பாட்டு நமக்கு சக்சஸ் கேசரி கலர் போடாமே பாறேன் எவ்வளவு ஒரிஜினலா அழகா இல்ல இனிமே நம்ம வீட்ல எப்போதும் வாட்டர்மெலன் கேசரி தான் நாங்க டாடி இன்னோ பண்ணி வச்சிருக்கீங்க சூப்பரா வாட்டர்மெலன் கேசரினா லுக் அப்படி வந்து எடுத்தீங்களே வேற லெவல் லாஸ்ட் டைமும் நாங்க ஒரு சக்சஸ் பண்ணிருக்கோம் இந்த தடவை பாறேன் அந்த வாட்டர்மெலன் फ्लेவர் அப்படியே இருக்குல்ல அப்படியா நானும் சாப்பிட்டு பார்க்கலையா அப்படியே انا கேசரியோட ஃபீல் எனக்கு இல்லவே இல்ல வேற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு அப்படியா நான் சாப்பிடவே இல்லையே அடடா ஒரு வேளை அந்த கேசரி எடுத்து வாட்டர்மெலன்ல mix பண்ணி சாப்பிட்டு இருக்கோம் அப்படி இருக்கு கரெக்ட்டா உண்மையாவே சூப்பரா இருக்கு சான்சஸ்ங்க போன வாட்டி எல்லாரும் வந்து மேகி பாயசம் நாங்க ட்ரை பண்ணிந்தோம் ரொம்ப சூப்பரா இருக்கு थैंक यू थैंक यू சொல்லிட்டு இருந்தீங்க அதே மாதிரியே இந்த வாட்டர்மெலன் கேசரியும் நீங்க உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் Facebook Instagram WhatsApp எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டா கிடைச்சிட்டே இருக்கும் இதே மாதிரி அடுத்த குக்கு தேமாலி எபிசோட் 4ல நம்ம மீட் பண்ணலாம் See you, bye-bye. See you, bye-bye.